கௌசல்யா சுப்ரபாத சந்தியா பிரசசச்சே புஷ்பித்த மரசா மூலா கற்பித்த செல்வி. பேசிட்டு போனாலும் பேசாம போனாலும் பேசிக்கிட்டேயா இருப்பேன். ஓ அக்னி போக கப்ளிங்களா ஓம் கிரிமித்ரம் சப்தம் கர்வ. அங்கச்சி காதல் பிசாச காதல் பிசா ஏதோ சவுக்கியம் பருபா இல்லை. காதல் பிசாச காதல் பிசாச ஏதோ சவுக்கியம் பருபா இல்லை. ஒரு மந்தையில் இரண்டு ஆடுகள், ரெண்டும் டொங்காசு போட முடியவில்லை. கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாறை வனங்களோ இந்த பாட்டுல டொங்காசுன்னா வருமா? உன் சிரிப்புலதான் மொத்தம் ஈரம் சத்தமும் கேக்குதடி. பார்த்தா தங்க தெரு கூட வருகிறது. கொலுசு சத்தம் என்னத்தான் முன்ன இழுக்குதடி. உன் சிரிப்புள்ளதான் நான் தொட்டா நெஞ்சு புண்ணாகுதே. பொன்மே நீ என்னாகுமோ? ஒன்று பத்து நூறு இன்னொன் நீ சினையாகலையா? பதினெட்டு வயசில் என்ன பிடிக்கும் வைத்தியத்தை தவிர என்ன? சாரி மேடம், நான் வீச்சு போட்டான்னு நினைச்சேன். வைத்தியத்தை தவிர என்ன பிடிக்கும்? தோட்டத்தில் குருவி சத்தம் கண்ணை போன் கிண்ணி சத்தம். நீ எல்லாம் அண்ணனா அந்த காக்கி சட்டை போட்ட மச்சான் கனவு செய்ய கண்ணவச்சான். கண்ண வைக்க வந்த மச்சான் கனவுக்குள்ள கைய வச்சான். உங்க விட்டு திண்ணையில இதுக்கு தாண்டி மண்டி ஓட்டேன். காக்கி சட்டை போட்ட மச்சான் கனவுக்குள்ள கண்ண வச்சான். நெருங்கி 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 பழகும் போது நெஞ்சம் உண்டாகும். பணியண்டா மச்சா, இன்னையில இருந்துட்டு இருக்கு மச்சான் ஆயிட்டடா. பணியண்டா, மத்த பொம்பளைய பார்த்தா நான் வெறிச்சு வெறிச்சு ஓடுவேன். இப்ப ஆளு நல்லாங்கள் நீ குறக்காரனுக்கு டப்பு கொடுப்பா போல. ஏ தங்கச்சி அப்படிதான்டா இருப்பா. அப்படியாடா? மச்சான் மச்சான், ஒரு அஞ்சு நிமிஷம் மாமா வேலை வருவேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நோ ப்ராப்ளம். மாவு இங்க இருக்கக்கூடிய ஆம்பளை இளவட்டத்துல நேரம் ஒரு 75 வயதுக்கு நீர் கசிவு ஏற்பட்டிருக்கும். போட்டு உள்ள வந்து எதுவுமே தெரிய எதுவுமே தெரியாம ஒத்தப்பிள்ள பார்த்தா அரைஞ்சு வா, என் அருகில் வா சம்பளம். இதுதான் பக்கத்து வீட்டுக்காரன் டிவியை போய் ஜன்னல ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. என்னது அண்ணே? சொந்த டிவிக்காரன் இப்படி உட்காந்துருப்பேன், வெளியே பாக்குறேன், குதிச்சுக்கிட்டே இருப்பேன். டே மச்சா, தங்கச்சியை நல்லா கட்டி பிடிக்கிறடா.
என் தங்கச்சி என் நகனட்டெல்லாம் போட்டு ராணி மாதிரி பாத்துக்கிட்டேன்னு சொன்னா கேள்விப்பட்டிருக்கேன். என் தங்கச்சி நல்லா கட்டி பிடிக்கும் பேசாதீங்க. அந்த நாயை விட்டு உன்னை தவ விட்டுருவேன். செம்பரியாட்டு தம்பி உனக்கு அந்த நீ பாத்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பாத்துக்கிட்டே தான் இருப்பேன். பேசிட்டு போனாலும் பேசாம போனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். ஓம் அக்னி போக கபலிங்க சொல்ற, ஓம் கிரிம் சுராத்திரம், ஓம் கிரிம் சுராத்திரமே, ஓம் கிரிம் திரும்ப சப்த போதும் சூடா அமர போது சாரி அடி உண்மையிலேயே வட்டுருச்சு கண்ணு கலங்குது. என்னடா வாயிலிருந்து போக வருது. நீ சாமியார் வேஷம் போட்டு மணி ஆட்டிக்கிட்டு இருந்தா அங்கே ஆட்ட முடியாதுடா. ஒரு செம்ம புகர் உனக்காக செட் பண்ணி வச்சிருக்கேன். உன்னை நாடகத்துக்கு போட்டது தப்பு. அஞ்சு வை என்ன எல்லாமே நான் பிடிக்கல, இந்த செங்குரங்கு பிடிச்சிருப்பேன். அது ஏன் அந்த கிறுத்துறோம் எனக்கு தான் கண்ணு தெரியலையா இல்லை கண்ணாடி ஏன் பண்ற? நான் எல்லாத்தையும் செட் பண்ணி வைக்கிறேன், நீ நோகாம ஏடிஎம் போட்டு காசு எடுத்துட்டு போயிடுற. நீ வா குருட்டு முண்டை. என்ன கண்ணாடி போடுறோம் கோத்தா பெரிய கேஆர் வச்சியா ஆடி பிறகு தனி முண்டை அனுசரிச்சுக்க பார்த்தேன் உளுந்தோட வாங்கிட்டு. என்னது நீ தொட்டால் நெஞ்சம் பொன்னாகுமே, நீ தொட்டால் வளர்த்த கோழி குஞ்சு செத்து போச்சா. நீ ஒரு அரிப்படுத்த சக்கரத்தி மலா தான் இருப்ப. அப்ப நான் நாளைக்கு அவன் அக்கி புட்டியா மயத்த முடிஞ்சிட்டேன். என்னோட கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. இருக்கிற நம்பர் ஒன்னு ரொப்ப போய் அவன் தான் டெய்லி 50 படம் பாக்குறேன். என்ன படம்? நீ போயிட்டு நாளைக்கு வாடி. ஏன்னா அவன் முத்தி போச்சு பின்னாடி சட்டி கழிச்சு போறியா? அது சும்மா பேசுவேன். முண்டைக்கு எந்த பொம்பளையும் அமையலை.
விடு விடு விடு, அதுக்கு 60 ரூபா தரேன். 60 முதுகு தொட்டானா 60, கையை தொட்டானா 15 ரூபா. உன்னை வச்சு இப்படித்தானே நான் சம்பளத்துல பிடிக்கிறேன். மொத்தமாவே சம்பளம் வேணாம். கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா, கண்ணால கண்டபடி கட்டிப்பூடிடா. எந்த இடத்தில் சுகம் இது அதிகம், கண்டுபிடித்தேன் கண்டுபிடித்தேன். அங்க சுத்தி இங்க சுத்தி டேசிக்கல் எடுக்க வந்துட்டானே. மஞ்ச போடி தேக்கையில் கடலோட கடலோ ரச, கடலோடு கடல் உரசே. அப்படி போடு. இன்னைக்கு எருக்கலம்பூ அவரம்பூ மல்லி அப்போ முல்லப்பூ. மூங்கி மரம் தென்னை மரம் முளைகள எங்க பார்த்தா வச்சாலே. முருங்க மரம் மந்தனத்து வேப்ப மரம் பன மரம் தென்னை மரம் தந்தாடி தனக்கு நக்கடு. ஏய் இங்க வாவேன். அவன் காலை இழுச்சு இப்படி வர்றா இல்ல உன் இந்த ரைட் ஹேண்ட் லெக். That is my better rap. Please, அதை செய்ய உனக்கு 500 ரூபா தர்றேன். இல்லை இப்போ அதை தானே செஞ்சு செஞ்சியா? என் தங்க எப்படி பிள்ளை வந்துருக்காங்க இவர். செய்யா அது யாரு? அந்த முகரே உனக்கு ஒப்புதா? இல்லை தாத்தா மாதிரி இருக்காரு, மண்டையெல்லாம் நரைச்சு போயிருக்கு வேற. நாட்டுக்கு செத்துரு. எனக்கு மண்டை நரைச்சிருக்கு. அவர் என்னமோ சொல்ல வராரு. என்ன நீ போய் உணர்ச்சியை போய் கேளு. அந்த கடல கொள்ள உரத்தில காட பூரா ரெண்டு நிக்க, கடல குள்ள உரத்திலே காட பூரா ரெண்டு நிக்க. பாவ கோழி குஞ்சு மாதிரி இருக்காரு, அவரை போய் ஏன் அடிக்கிறீங்க? அந்த கோழி குஞ்சு சுருண்டு கீழே விழுந்துருச்சுனா போச்சு. குஞ்ச புடிச்சு விடுறியா? கோழி குஞ்ச புடிச்சு பஞ்சாரத்துக்குள்ள விடுறான். கடைசியில் என்னை ரெண்டு பேரும் செக்யூரிட்டி ஆகிட்டீங்களடா. உள்ளதானே வருவியே? நான் ஃபர்ஸ்ட் வரேன். அல்ல ரெடி பொசிஷன் ரெடியா பண்ணுங்க. ஓகே ஓகே ஸ்டார்ட் மியூசிக். என்னது ஃபர்ஸ்ட்? அந்த கடல கொள்ள உரத்தில காட பூர ரெண்டு நிக்க, அந்த கடல குள்ள உரத்தில காட பூர ரெண்டு நிக்க. வயசான காலத்துல கோவப்பட்டா உடம்புல பிரஷர் வரும், சுகர் வரும், இது வரும், அது வரும், எல்லாம் வரும், எல்லாம் வரும், சேர்ந்து வரும். நீ புடிச்சு விட்டுரு, எல்லாம் சரியா போயிடும். புடிச்சு விடணுமா? கையெல்லாம் புடிச்சு விட்டீங்களா? இல்ல இவ்வளவு ஒரு அழகான பிள்ளை விட்டுட்டு என்னமா பின்னாடி பின்னாடி கால தூக்குற? ஏண்டா நல்லா எனக்கு தான் ஒண்ணும் கிடைக்கல. ஏதும் போய் நல்லா 24 ஐயோ கோழி குஞ்சு அடிச்சிட்டாங்களா அவளே? கோழி குஞ்சு அடிச்சிட்டாங்க. அவர் அடிச்சதுல கூட வரல, நீ அடிச்சு விடுறியா? என்ன என்ன சொல்றாரு அவரு? அவர் என்ன சொல்றாரு? எல்லாம் எரிச்சலா இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே அப்புறம் என்ன சொல்றாரு? மைத்த புடுங்குறாரு. நீ ஏட்டே வர தெரியாம தானே கேக்குறேன். நான் என்ன 10th பாடம் எடுத்துக்கிட்டு உனக்கு சொல்லு. டல்ல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 
என்ன வண்டியில வரல அண்ணன் தம்பின்னு பேசிட்டு
என்ன பார்த்தா ஆடு புள்ள உனக்கு ஏத்த ஜோடி உள்ள, என்ன பார்த்தா ஆடு புள்ள உனக்கு ஏத்த ஜோடி புள்ள. முகத்தை நல்லா பாருங்க, மலத்தண்ணில முங்குன நல்லாம்பு குட்டி மாதிரி இருக்கேன். சீச்சி இல்ல இல்ல, இவன் வந்து தவளை குஞ்சு மாதிரி அழகா. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க, ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. அவர் போறாரு நெல்லோட அருமை எப்ப தெரியும்? அப்பதான் தெரியும். நீங்க பாடுங்க அழகா, உங்க சாங்குக்காக மூணு பேர் காத்துக்கிட்டு இருக்காயில, கை தட்டுங்க ஜோரா. உங்க திருவாயை திறந்து கொஞ்சம் இந்த பாட்டுக்கு எப்படி ஆடுறது? நான் வேற பாட்டு பாடுங்க. சும்மா நிக்காதீங்க, கொடூரமா
பேசு, புரியாம மாதிரியா பேசிட்டு கட்ட புள்ள குட்டை சிங்கியடி வாமா 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 பல்லையினா போமா, வாமா 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 பல்லையினா போமா. அழகா அடிச்சுட்டாரு, ஃபீலிங்ஸ் நினைக்கிறாரு. கூட்டு வந்து 3500 சம்பளம் கொடுத்தா என்னையும் முருகனையும் கேட்காத எழுதி கேட்கிறேன். ஊர்ல பங்கு வண்டியும் சைக்கிளையும் ஓட்டிக்கிட்டு வாழ்த்திப்புல காத்துறங்கன்னா காரியாவட்டில இருந்து எச்சிய தொட்டு ஓட்டிக்கிட்டு மருதங்குடி ஓடின வயலுக்கு ஏசி கார்ல வந்தார் அப்ப எப்படா இருக்கும். சான்சி நான் பயிட்டு பார்த்துருக்கீங்களா டவுலி டவுலியில? ஒன்று மணிகண்ட பெட்டியில் தூக்கி போடுவேன், இல்லைன்னா மைசெட்டு சே பாருங்க யாரா முடிவு பண்ணிக்கோங்க. ஓ மை காட், அடிக்குது குளிர் முல்லை பூங்கொடி. இருங்க, என்ன சொன்னீங்க? அடிக்குது குளிர் அவசாரி முல்லை பூங்கொடி கொம்பை தேடுது. கண்ட்ரோல் கண்ட்ரோல், அப்படி போகும்போது கோவம் வந்துச்சு, நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டுற சொல்லி வைங்க மரியாதையா. அவன் துணியை விடுமா? அதனால என் கண்ணே, இப்போ உன்னை நான் கட்டி பிடிக்கும் போது நான் கொஞ்சம் நேரத்தில் வந்தாலும் வர வண்டி எங்கே நிற்கன்னு யோசிச்சிருவேன்.
என்ன பீரோவில் திறக்கிறாங்க, நகையை உள்ளே வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன். எல்லா வேலையும் பார்ப்பாங்க, ஏன்னா உன்னை மாதிரி இந்த மாதிரி உடம்பு அமையாது. அதில் எங்கிட்ட நிற்கிறேன் பாரு, சிப்பி பாரு நாய், மண்ணெல்லாம் கலப்பேன், காலை தூக்கிட்டு ஒன்று கடிப்பேன். எதுக்கு எரிச்ச? கொஞ்ச நேரம் அந்த பிள்ளைய அன்யோன்யமா இருக்க உடனே நல்லா இருப்பா, உனக்கு அமைதின்னு இரு, நான் அதெல்லாம் ஒண்ணும் உருகுதே மருகுதே ஒரே பார்வையம், உருகுதே மருகுதே இங்க ஒழுகுதே. அதனால அமையாது. கண்ணை புதுக்கிறேன் பாரு, வெளியே கட்டலாம் மாதிரி. அதான் நான் உன்னை இவ்வளவு தூரத்துக்கு நெருங்கி கட்டி பிடிக்கிறேன், உன் பிடிச்ச ஒன்றும் சொல்ல மாட்டேன். அருவாடுத்துக்கே வெட்டுவேன் காலையில். சாரி, எனக்கு நீ சின்னமாக போறா, இந்த நேரத்தில் லாபப்படுத்திட்டு நீ வர. நான் உன்னைய சின்ன வயசுலேருந்து புதுக்கோட்டை பக்கம் வரும்போது உன்னை நான் பார்த்துக்கிட்டே. சின்ன வயசுலேருந்து நான் ரொட்டி வாங்கி கொடுத்தியா என்ன ப்ரோ? போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையா? இல்லை ப்ரோ, நான் அவளை ஒன் சைடான். அவ்வளோ நாளாக பார்த்து கொடுத்தீங்களா? அப்பா அப்போ கண்ணு கட்டுறாரு, அப்போ இங்குன்றேன் பாரு. கண்ணாஸ்பத்திரி போகணுமா? அவன் இங்குன்றேன். அவன் என்னென்னா பண்ணுவேன், காசை கூட வெட்டி போடுவேன், நீ கண்டுக்கிறாத. வாமிட் வந்துக்கிட்டே இருக்கும் அவனுக்கு. அதாவது அதாவது அது எரிஞ்சு அது தீ தெரியுதா? நெஞ்சுக்குள்ள நீ நெஞ்சுக்குள்ள பாரு. அதனால என் கண்ணே, இந்த உலகத்துல எவனுக்குமே இப்படி கல்யாணம் நடந்துடக்கூடாது. ஆமா ஆமா, மதுரை மாவட்டத்தில வச்சுக்கிறவங்க கல்யாணத்தை, எல்லா மாவட்டத்துல இருந்து ஆள் வருவாங்க, அவங்க அவங்க வந்து வந்து போட்டு போவாங்க. அர்ச்சனை அர்ச்சனை போட்டு போவாங்க. அர்ச்சனை உனக்கு எந்த ப்ராப்ளம் உடம்புல இல்லையில? ப்ராப்ளம் எப்படி வரும்? சும்மாவே கட்டி முடிஞ்சா ப்ராப்ளம் எப்படி வரும்? இதாவது நம்ம கல்யாணத்துல சைவம் போடுமா அசைவம் போடுமா? கொஞ்ச நேரம் இருங்க, நான் போய் சூடம் சாம்பிராணி பத்தி எல்லாம் எடுத்துட்டு வர்றேன். சாம்பிராணி எல்லாம் கங்கல விட்டு நீர் உலாவுங்க, சூடத்தை நல்லா காட்டுங்க, தீபாவளி காட்டுங்க, பத்திய பொறி சடக்கும் சொறி விட்டுருங்க. நீ வா, அவன் சொல்லிட்டு போறேன் பாவம். ஏன்னா வேதனையில் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும் பிரியா. நம்ம உண்மையான லவ்வர் மாட்டில் தவ சொல்லு. ஏய் பிரியா, டவுசர் போடலையாடா? போடல போடல போடல, இன்னைக்கு போடல. உள்ளுக்க காயுது, நான் பார்த்துட்டு அது ஏன் மட்டும் இல்லையா? கொண்டு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு மொட்டை மாடியில படுத்துக்குறோம். என்னடா ஆமா, அங்கதான் யாரும் வர மாட்டாங்க. மழை வந்துருச்சு,
என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஒரு மாதிரியா வருது, இவங்க ஊரா பெந்திரிச்சு போயிருவாங்க. நீங்க பண்ற வேலையில என்னடா, நானும் உன்னை பார்த்து படம் பார்த்துடும். ஒண்ணுமே புடுங்கலையா? அவர் ஏன் உங்க குரவலை பிடிக்கிறாரு? மனசுல உள்ள வேதனையை கொட்டி தீக்கிறேன். உனக்கு கற்ப போய் ஸ்ட்ராங்கா தானே இருக்கு, அப்படி இல்லைன்னா முருக பூதி சவுளி கடை கட்ட போய் வாங்கிக்கிறோம். ஏன் லோட்டரிய வச்சு உழுக போறியா? இருடா. என் தம்பி வந்து அப்படியே சேவல் மாதிரி ஏறணும்னு இறங்கிருவான். நான் சேவல் மாதிரி ஏறணும்னு இறங்கிருவேன். இவர் அங்கனே தானே 8 வருஷம் வாய்தாவுக்கு எடுப்பாரு. தம்பி நானு உனக்கு என்னதே, நீ என்ன அதை தகுந்த அடித்தாலும் செருப்பு கட்டிட்டு அடித்தாலும் உனக்கு நான் கைமாறு என்ன செய்வேன்? சிவாஜி கணேசன் ட்ரை பண்றேன். ஏன் அழுகிறேன்? உண்மையிலே தம்பி நான் ரொம்ப பெருமைப்படணும். ஒரு நாளைக்கு எனக்குள்ளதே சுற்று வட்டாரத்துலதே கட்டோம் நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ இளைஞர்கள் கூட என்னெல்லாம் தெரியவே தெரியாது. இனி இந்த உலகம் பூரா வெளிநாடு பூரா தெரியப்படுத்தியது தம்பி ராதாகிருஷ்ணன் தான். யாருக்குமே தெரியாது தம்பி கட்டவும் நானும் 20 வருஷமா ஆடுனேன். அதெல்லாம் பெருமையாக சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு 3500 தர்ற தம்பி சம்பளம் தர்றேன். இல்லை நான் உன்னை பெருமையாக பேச, அதுதான் எனக்கும் புரியாம பார்த்துக்கிறீங்க. என்னதான் சொல்ல வரீங்க? 3500 சம்பளம் தர்றான். சரி, அதை நான் பெருமையா சொல்லிக்கிற முடியாது. எதை தான் பெருமையா சொல்றீங்க? உன் நடிப்பை குறைச்சு என்னை நடிக்க விட்டு என்னை பேர் வாங்க விடுறவர், அதை கூட நான் பெருமையா சொல்ல முடியாது. ஹலோ இருங்க, அதை கூட சொல்ல முடியாது. அதை கூட வேற ஏதோ விஷயம் இருக்குது. காலையில 2 பணியாரம் சாயங்காலம் ஒரு உளுந்த வடை வாங்கி தர்றேன், அதை நான் பெருமையா சொல்ல முடியாது. இன்னத்தை தான் பெருமையா சொல்ல போறீங்க? ஏசியில கூட்டிட்டு போறாரு வண்டி வச்சு, அது அதெல்லாம் பெருமை இல்லை. நான் என்ன கைமாறு உனக்கு செய்ய போறேனோ? அதுக்கு எதுக்கு நான் மொத்தம் நெஞ்சில் அடிச்ச? என்னாச்சு? அவ்வளவு சம்பளம் கொடுத்து இந்த உலகம் எல்லாம் என்னை தெரியப்படுத்தி தினமும் இந்த பொம்பளை கூட்டி விடுறவாரு. என்னது பொம்பளையா கூட்டி விடுறீங்களா? விளையாட்டு பிள்ளை பேசிட்டு போறாங்க தம்பி. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா செருப்பதி நீங்க சொல்றதுல எனக்கும் ஒரு விஷயம் என்ன புரியுது? நான் அண்ணனா பிறக்கணும், நீ தம்பியா பிறக்கணும். இப்பவும் அப்படித்தானே பிறந்திருக்கீங்க? செவ்வரண்டி தோட்டத்தில
உன்னை நினைச்சு செந்துக்கட்டம் பாடதம்மா ராதா மனசு. அக்கம் பக்கம் யாரமல்ல ஆளுங்க அறவுமல்ல சுத்தி முத்தி பார்க்கையிலே சுப்பிரமணிய காணவில்லை. செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு செந்துக்கட்டம் பாடதம்மா இந்த மனசு. பசிக்குது மனசினே கொட்டுகிற அருவியினே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நலகினே பசிக்குது மனசினே பொண்ணுடம்ப பார்க்கையிலே போதை தீரதில்லை அண்ணமே. என்னமோ சொல்ல நினைச்சேன் என்ன கண்டதோ சொல்ல மறந்தேன் என்ன என்ன எண்ணம் இருந்து எல்லாத்திலும் நீதானே. ஏய் இங்க வா தம்பி வேகத்தட. டேய் இவ்வளவு நேரம் அங்கேதான் நின்றீங்களா? இந்த பிள்ளைய என்னமோ கையோட தடவிட்டு ஓடுன மாதிரி இருந்தாடா. அவர் ஒரு மூலையில ஆடினா நான் ஒரு மூலையில ஆடினே. எனக்கு மூளையை குழப்பி விட்டாங்களே. எங்க அண்ணன்? பத்தினிய ஒரு தீனி வாங்கி கொடுக்க மாட்டேங்க. தங்கச்சிய எப்படி வளர்த்திருக்கீங்க? வெயில்ல காட்டாம வளர்த்திருக்கேன் மச்சான். என்னது கோபா? வெயிலே காட்டாம வளர்த்திருக்கேன். ஏன் லைட்ட போட்டு காட்டுறியா? கோபா கோபா நீங்க இல்லன்னா செத்துருவே கோபா செத்துரு. ரெண்டு பேத்தி என்ன அப்படி சொல்லாதீங்க. நீ போடாம மயிர் மயனே பெரிய அழுது நக்குவே. பாட்டு மறந்து போச்சாடா. கொட்டுகிற அருவியினே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையினே பசிக்குது மனசினே பொண்ணுடம்ப பார்க்கையிலே போதைய தீருதில்லை அண்ணமே. என்னமோ சொல்ல நினைச்சு அங்க என்ன பண்றியா போய் கட்டி பிடிக்கவே இல்லை. கோமிய வட வருதாடி. இங்க வாடா. இந்த கத்தால வாட வருதாடா. உங்க ரெண்டு பேரும் உடம்புல என்ன வாடா வருதுன்னு தினசரி சந்திக்கிறேன் எனக்கு தெரியாதா? இதுக்குதான் அப்பவே சொன்னி சென்ட் அடிச்சுட்டு வான்னு கேட்டியா? அப்ப பிணைஞ்சு உருண்டு இருக்காங்களா? நம்மதான் இல்லை இல்லை அடியா பல்லுக்கிட்ட சம்புன்னு உருண்டு ஒத்து ஒத்தி தாளாட்டுதே. எனக்கு தெரியும் நல்லா இருக்கும்னா அங்கேயே ஏனைய போட்டியாடுறேன். நல்லா இருக்குன்னா சொல்லிட்டு நல்லது சொல்லிட்டு வா. போ நீ சொல்றி. என்னத்த சொல்ல? காதல சொல்றி. காதல் அங்க காதல சொல்லி அந்த மூக்குல சொல்றி. மூக்குல சொல்றது மூக்குல எப்படி சொல்லுவாங்க? ஐயோ பாவமே வா. வேணா அவன் சொல்ற வேலையை செய்யாத. எந்த வேலையே சோத்திர மாண்டவரே என்னை
என் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. மலையோரமாங்குருவி மாவினையில் பாட்டெழுதி பாடுதடி, நாளைக்கு இவளை கல்யாணம் பண்ணி விட்டு போனாலும் உன் இம்ச தாங்காது. நீங்க ரெண்டு பேர் நீங்க ரெண்டு வேணாமே, ஐயோ எனக்கு வேணாமே, எனக்கு வேணாம், எனக்கு கையை நான் எடுத்துட்டேன்டா. என்ன இந்த தடவு தடவுறாரு? நீங்க என்னிலிருந்து எனக்கு அண்ணி வேணும். அண்ணியா? ஐயோ அப்படி சொல்லாதீங்க மாமா, நீங்க இல்லைன்னா செத்துருவேன் மாமா. என் அடிக்காத எத்துக்குருவேன். ரெண்டு பேரும் எனக்கு தெரியாம பின்னாடி கள்ள தொடர்வாடா. இருங்கடா, நீ ஏண்டா அவசரப்பட்டு அவசரப்பட்டு வர்ற, வேணாம்னு சொல்றப்ப கையில மொச்சு மொச்சுன்னு அடிக்கிறீங்க. வேணா வேணாம்ன்றது எவனா கைய பண்ணி. ஐயோ எனக்கு வேணாமே, எனக்கு நீங்க ரெண்டு பேரும் 100 வருஷம் இன்னும் சொல்லவே இல்லை. ரொம்ப அவசரப்படாது. ஆனா உங்களுக்கு பிறக்கிற பிள்ளை எனக்கு ஆனந்த கண்ணீர் ஒன்னே வைத்து. உனக்கு பிறக்கிற பிள்ளை உனக்கு இருக்க மனசு இந்த உலகத்துல யாருக்குமே இருக்காது. அவர் கை என்று நினைத்து ஒன்னே பிடிச்சு நோண்டவா. ஆனா இவளை ஒரு நாள் கூட நீ விட்டுட்டு இருக்க கூடாதுனே. கடைசி இருக்க மாட்டேன், எப்படியாவது வாழ வைப்பாரு. நீ என்று சந்தோஷமா இருங்க.
கேக்கிட்ட ஒரு கால் ரூபா அடைஞ்சினேன் பத்தியா, கால் ரூபா செல்லாம போய் எத்தனை வருஷம் ஆச்சு. இப்ப நான் யார விரும்புறது? இந்த மண்டே நான் விரும்புறேன் அண்ணே. ராதா அண்ணே, உன் கூட இத்தனை வருஷமா நாடத்துக்கு வரேன், மருதமணி எனக்கு எல்லாம் சேர்த்து வைக்கிறேன், எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு சேர்த்து வைன்னு.